அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழுபது. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கபடி போட்டியில் பாட்னா பைரட்ஸ் மற்றும் தமிழ் தலைவர் சனிதம் வந்தாங்க. நம்ம ஓன் கிரவுண்டில் வந்து இன்றைக்கி தமிழ் தலைவர் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதாவது 33-46 என்கிற புள்ளி கணக்கில் 13 புள்ளிகள் வித்தியாசத்தில் தமிழ் தலைவர் வந்து தோல்வியே தழுவிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கி வந்து வீண் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரசிகர்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து தமிழ் தலைவரசுக்கு சப்போர்ட்டாக வந்து அவ்வளோ பேர் வந்து காத்துட்ருந்தாங்க. எப்படிங்க தமிழ் தலைவர் வெற்றி பெறுவோம், நம்ம ஓன் கிரவுண்ட் வரணும், செவ்வச்சுருங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிற பட்சத்தில் வந்து தமிழ் தலைவர் வந்து தோல்வியை தெளிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுதாகரோட ஆட்டம் வேறு லெவல், வேறு பர்ஃபார்மன்ஸை வந்து 10 புள்ளிகள் எடுத்துக்காரு. இன்றைக்கி தமிழ் தலைவர்ஸா சுதாகரா என்று பார்க்குற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து கபடி போட்டி வந்து போயிடுச்சு. அங்கே ஆடியன்ஸ் முழுக்க வந்து தமிழ் தலைவர் ஒரு பக்கம்னா சுதாகருக்கு ஒரு பக்கம், அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தம்பிக்காக வந்து இவ்வளோ இண்டிவிஜுவல் பர்சனுக்காக வந்து இவ்வளோ கூட்டம் வந்து கூடியிருக்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி கபடியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓன் கிரவுண்டில் சுதாகருக்கு அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் வந்து குவிஞ்சிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். தமிழ் தலைவர்ஸில் வந்து நிறைய அசால்ட்டான ஆட்டத்தில் வந்து தோல்வி வந்து தெளிவிருக்காங்க. புதுசாக வந்து ஒரு ரைட்டர் வந்து இருக்கார், ஹிமன்சு, அவர்கள் வந்து 8 புள்ளிகள் எடுத்திருக்காரு. அஜிங்கா பவர் வந்து 6 புள்ளிகள் எடுத்திருக்காரு. நரேந்திர வந்து 4 புள்ளிகள் எடுத்திருக்காரு சொல்லிட்டு போகலாம். அடுத்து பாட்னா பைரட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சுதாகர் வந்து 11 புள்ளிகள் எடுத்திருக்காரு. இன்னைக்கு முழுக்க முழுக்க சுதாகர் கை வந்து ஓங்கிருந்துச்சுன்னு சொல்லலாம் போட்டியில். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா சுதாகரோட ஆட்டத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக இங்கே எடுத்துக்கிட்டாங்க தமிழ் தலைவர். நம்ம தமிழ் தலைவர் வந்து நம்ம கேஷுவலாக வந்து எடுத்துக்கிட்டு அவரை வந்து ரொம்ப ஈஸியான இடங்கள்லாம் வந்து ஸ்கோர் பண்ண விட்டுட்டாங்க. அதுதான் வந்து பெரிய மைனஸு. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, சுதாகரோட எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து இன்றைக்கி வந்து கபடி போட்டி வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த கமெண்ட்லேயே ஒரு சொல்லுவார், சுதாகரோட எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த கபடி போட்டி வந்து பார்த்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கபடி போட்டி வந்து பார்த்துருப்பாங்களா, இந்த மாதிரி இடத்துக்கோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து வந்து பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த முறை வந்து தன்னோட மகன் விளையாடுறத வந்து ரசித்து ரசித்து பார்க்குறத வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரி பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க. உள்ளபடியே வந்து ஒரு மகனுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வளர்கிறத பார்த்து சந்தோஷப்படாமல் எந்த தாய் வந்து இருந்துட முடியும். சுதாகரோட அம்மா அப்பா வந்து இந்த போட்டி வந்து கண்டுகளிச்சிருந்து ஒரு மெய்சில் இருக்க அனுபவமாக வந்து நான் பார்க்குறேன். அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு திருநீர் வச்சு விட்டதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு இதுங்க, ரொம்ப சந்தோஷமாகிச்சு. சுதாகர் தான் இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றுக்காருன்னு சொல்லலாம். சுதாகரோட இன்றைக்கி வந்து 3 வெற்றி. அது என்னடா 3 வெற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்னா பைரட்ஸை வெற்றி பெற்றுச்சு, சுதாகர் 11 புள்ளி எடுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் தன்னோட தாய் முன்னாடி கபடியில் ஆடி அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு மகனுக்காக இருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து இதை தான் நான் பார்ப்பேன். ஒரு தன்னோட அம்மாவை உட்கார வச்சுட்டு இந்த கபடி போட்டி விளாட அந்த ரசிகர கூட்டத்தை மத்தியில் வந்து தன்னோட மகனுக்கு வந்து ஒவ்வொரு புள்ளி எடுக்க எடுக்க இவ்வளோ ரசிகர்கள் கூட்டிருக்காங்கன்றத வந்து தன்னோட தாய் வந்து உட்காந்து பார்த்துருக்கிறதும் அம்மா அப்பா வந்து உட்காந்து பார்த்துருக்கிறதும் வந்து இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். தமிழ் தலைவர் அணி வந்து இனிவரும் காலகட்டத்தில் தன்னோட வெற்றி பாதையை வந்து நோக்கி போகணும், இன்னும் கடுமையாக உழைக்கணும். எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, தமிழ் தலைவசனை ஏன் ரைட் ரைடு யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தெரில, அல்லூர் சதீசை இறக்கவே விட மாட்டேங்கிறாங்க. மாசானமுத்துக்கு ஏதோ போனால் போதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் இதுட்டாங்க. டிஃபென்ஸில் வந்து அபிஷேகை மாற்றாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட மாசானமுத்தே நிற்க வச்சு அந்த ரெண்டு பேர் டிஃபென்ஸில் வந்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். அபிஷேக் வந்து அந்த இடத்துல தேவையில்லாத அந்த ரெண்டு பேர் டேக்கிள் இருக்கும்போது போகிறவரை எகிரி காலில் விழுந்து வந்து இந்த மேட்ச்சை வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்கனே சொல்லலாம். என்னென்னு தெரில, ஓம் கிரவுண்டுங்கிற பதட்டமா என்னென்னு தெரில. இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துச்சு. அடுத்த முறையாவது அல்லூர் சதீஷுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது 13-14 புள்ளிகள் வித்தியாசத்தில் வந்து போயிட்டுருக்க நேரத்தையாவது அல்லூர் சதீஷுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம், மாசனாமத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்து ஒரு ட்ரையல் பாருங்கள். ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் எங்களுக்கு அவங்களோட கேம் எப்படி இருக்குது, நம்ம ரசிகர் மத்தியில் வந்து எங்களோட கேம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்கள வந்து கடைசி வரைக்கும் இறக்கே விடாமல் வந்து தவிர்க்கிறது வந்து எந்த மாதிரி நடைமுறைன்னு தெரில. பயிற்சியாளர் அசன்குமார் இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளணும். நம்ம மேட்ச் ஒன் சிராக போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 ரைடாவது இறங்குற அளவுக்காவது ரெடி பண்ணியிருந்தா இங்கே அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து சுதாகரை வந்து ட்ரையல் இறக்கி விட்டாங்க. பார்த்தா அவர் இன்றைக்கி வந்து மெயினில் வந்து ஒரு மிகப்பெரிய ரைடராக வந்து இந்தியா முழுக்க வந்து ஜொலிக்கிற அளவுக்கு வந்து சுதாகர் வந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுக்காமலே அவன் வரமாட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லூர் சதீஷுக்கு, செல்வமணிக்கும், மாசனமுத்து இவங்க போன்றவர்களாம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து என்னங்கிறது எங்கே தப்பு நடக்குங்கிறது தெரியும். வந்த ரைடு அத்தனை பேரும் வந்து லெஃப்ட் ரைடாகவே நம்மளுக்கு இருக்கும். மொத்தம் 3 ரைடு லெஃப்ட் ரைடு பண்ணுறாங்க. இப்போ வந்தவரும் கூட லெஃப்ட் ரைடு தான் பண்ணுறாரு. ரைட்டில் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ரைடர் இல்லாதது பெரிய ட்ராபேக்குன்னு நான் சொல்லுவேன். டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட, அஃபென்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட நம்ம வெற்றி பெற ஒரு அளவுக்கு வந்து இல்லை அப்படின்றது மட்டும்தான் ஒரு நிதர்சனம். நம்ம டிஃபென்ஸையும் குறை சொல்ல முடியாமல், அஃபென்ஸையும் குறை சொல்ல முடியாமல் எதிரணி இது ரெண்டும் சாதிச்சு காட்டி போடுறாங்க. அதனால் வந்து நம்ம வெற்றியை வந்து தலைவரும் போன முறை வந்து யூ மும்பாவோட தோட்டம், இப்போ பாட்னா பைரட்ஸோட தோட்டம், அடுத்த முறை
தோல்வி தள்ளுலாமல் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ரைடுக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேறு ஒரு பிளேயரை இறக்கி அவங்கள ட்ரையல் பாருங்கள் அப்படிங்கிறது நரேந்தர் மேலேயும் அஜிங்கா மேலேயும் வச்சுருக்க நம்பிக்கைக்கு எந்த வகை நான் எந்த குறை சொல்லலை. ஆனால் இன்னொரு விளையாட்டு வீரருக்கு ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது தான் எல்லா தமிழ் ரசிகரோட ஒரு இயக்கமாக வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் போட்டிருக்க பதிவில் பார்த்தீங்கன்னா அள்ளூர் சைடிஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, அள்ளூர் சைடிஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, அள்ளூர் சைடிஸ் வாய்ப்பு கொடுங்கன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக் ஐடியிலேயே கமெண்ட்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் வந்து அள்ளூர் சைடிஸ் மேலே வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அன்பை வந்து வச்சுருக்காங்க. அந்த அன்புக்காகவாவது அள்ளூர் சதீஷ் வந்து அடுத்த போட்டியில் வந்து விளையாடி நம்ம தமிழ் தலைவாசனைக்கு வந்து வெற்றி வாய்ப்பை குவிப்பாருங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. அசன்குமார் சார் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த முறை வந்து இந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து வெற்றி பாதையில் வந்து போகணும் அப்படின்றது வந்து இன்னும் இந்த இன்னும் ஒரு மூணு மேட்ச் நம்ம சென்னையில் வந்து விளாடுவோம். இந்த மூணு மேட்சில் நம்ம வெற்றி பெற்றுமா அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு போகிறதுக்கு அஞ்சாவது இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த நேரத்தில் வந்து சுதாகர் அவர்கள் வெற்றி போய் சுதாகர் ஆன ஆட்டமும் தமிழ் தலைவர் ஆன ஆட்டமும் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக வந்து இன்றைக்கி போட்டி வந்து சூப்பராக போனுச்சுன்னு சொல்லலாம். சில தவறுகளால் வந்து தோல்வி வந்து தெரிவித்தாங்க தமிழ் தலைவாசனை. வாழ்த்துக்கள் சுதாகர், வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாசனை. அடுத்த முறை வந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிடும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எழுமதி சந்தன காற்று ஜனலி பேசுகிறேன், சரித்திர நாளை உங்களை பேசுகிறேன். கட்டடா பபை சிவ்.